குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சட்டசபை தேர்தல் குறித்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சீமான் தலைமையில் கடலூரில் நடந்தது. ஆசிரியர்கள், விவசாயிகள், போக்குவரத்து ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். இதுவா நல்லாட்சி என கேட்டார் சீமான். அதிகபட்சம் இந்த ஆட்சியின் சாதனை 1000 ரூபாய் தவிர வேற ஏதாவது இருக்காது. உங்க ஆட்சியில நீங்க சமூக நீதி, சாதிய ஒழிப்புலாம் பேசுறீங்க. உங்க ஆட்சியில தீண்டாமை சுவர் அரசு கட்டுதா இல்லையா? கட்டுதா இல்லையா? சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில் அரசு கட்டுதா இல்லையா? அரசு செலவில் தீண்டாமை சுவரை கட்டுதா இல்லையா? அது இப்போ வயிறு பயிற்சவனுக்கு, இப்போ நாங்கள் வந்து பசி பார்த்துருக்கோம், பட்டினி பார்த்துருக்கோம், படுக்கை இடம்லாம் வந்திருக்கோம், விரிக்கப்பா இல்லாமல் கோணிச்சாக்கிலையும் விரிச்சு படுத்துருக்கோம். போர்வையும் அதுதான் எங்களுக்கு அதிகம் தான். சாக்குக்குள்ளே நாலாம் சாக்கு இருக்கு இல்லை, அந்த சாக்கு, அது மிளகாய் அது கட்டுறதுனால அது நெடி வரும், அது காந்துமிட்டு துவைச்சி காய வச்சு அந்த சாக்குக்குள்ளே காலை விட்டு அப்படியே படுத்துருவோம். தலையணை இருக்காது, பழைய துணி எங்கள் அம்மாவோட சேலை அப்பாவோட வேட்டிலாம் கசங்கி இருக்கும்ல, அதை மூட்டையாக கட்டி தலைக்கு வச்சு தூங்கணும். அப்படி படுத்திருக்காரா தம்பி உதயநிதி? கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டது உங்கள் பையன் கலந்துக்கிட்டாரா? இந்த கூட்டத்தில் யாராவது கலந்துக்கிட்டாங்களா சொல்லுங்கள். நீங்கள் 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 கொண்டு வர்றது, நீங்கள் விளையாட்டுத்துறையில் நாடெங்கிலும் பயணம் பண்ணி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், சிற்றூர்களில் வசதி வாய்ப்பு இல்லாத, ஊட்டமுள்ள உணவு இல்லாத, நல்ல விளையாட்டு திறனுள்ள பிள்ளைகளை தேர்வு செய்து வச்சு தனித்திறன் விளையாட்டுக்கு, இப்போ ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டெறிதல், வட்டெறிதல், உயரந்தாண்டுதல், அப்படி பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போனீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. நீங்கள் சதுரங்க விளையாட்டு யார் ஆடணும், அதுக்கு எத்தனை கோடி? இந்த கார் பந்தயம் ஓட்டினது யார், அதுக்கு எத்தனை கோடி? ஓட்டி தொலைங்க. அந்த கார் பந்தயத்தை ஓட்டுறதுக்குன்னு ஒரு சோலாபுரம் கார் ரேஸ்னு ஒரு பந்தயம் தடல் இருக்குல்ல, அங்கே ஓட்ட வேண்டியதானே. மக்கள் வெகுவாக பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனை இருக்கிற இடம், அந்த தலைமைச் செயலகம் இருக்க அந்த சாலை பகுதி, அந்த இடத்துல போய் நீங்கள் சாலையை மறித்து பந்தயம் நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இப்போ கார் பந்தயம் நடந்துருச்சு, நாடு பெற்ற வளர்ச்சி, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அவ கேட்டால் மத்திய அரசு பணம் தரல, இல்லைன்னா புதிய கொள்கைகளை ஏற்றுக்க, இந்த பிஎம் ஸ்ரீ பிஎம் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கணும் எங்களை திணிக்குதுன்னு நீங்கள் என்கிட்ட அப்படி சொல்லலையே. நாங்கள் போராடி பெறுவோம், நீங்கள் எங்களுக்கு காசரில் என்ன செய்யறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு 40 சீட்டு வென்று போகலையே, 40 இடம் வென்று போகலையே, போராடி பெற்றுத்தருவோம்னு சொல்லி தானே வென்று போனீங்க. அதுக்கு முன்னாடி 39 இடம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எல்லாரும் நாங்கள் அது புலம்புறது அதிகாரம் இல்லாத நாங்கள் புலம்பலாம், என்ன இப்படி செய்தாரு? நீங்களே எங்களோட சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த பிஎம் சிறி பிஎம் கட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, புதிய கல்விக்குள்ளே ஏற்றது தான் காசு தருவோம்ங்குது, நாங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு நீங்கள் இதுக்கு இவ்வளோ பேச்சு, இதுக்கு இத்தனை உறுப்பினர்? ஒரு கேள்வி நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு மாநில முதலமைச்சர், கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ துணை முதல்வர், பிரதமரை பார்க்க போகும்போது யார் காசில் பயணம் செஞ்சு போகிறார்? மக்கள் காசு. போகும்போது ஒரு முதல்வர் பிரதமரை சந்திக்க போகும்போது, நாட்டின் முதன்மை அமைச்சரை இந்த மாநில முதன்மை அமைச்சர் சந்திக்க போகும்போது காரணம் சொல்லணுமா இல்லையா? இந்த காரணத்துக்காக நான் பிரதமரை சந்திக்க போகிறேன், இந்தந்த கோரிக்கையில் வச்சு அவர்கிட்ட பேச போகிறேன், இவ்வளவு பணம் தேவைப்படுது, ஆசிரியர்கள் ஊதியம் கொடுக்க முடியல, இவ்வளவு நலத்திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுது, அது சம்மந்தமாக பேச போகிறேன், நீட்லேருந்து விளக்கு கேட்க போகிறேன், இல்லை ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களை சந்தித்து பேசிட்டு போனாங்களா? இல்லை பிரதமரை பார்த்துட்டு வந்து இந்தந்த கோரிக்கையில் நான் பிரதமர்கிட்ட வச்சுருக்கேன், இதை கவனத்தில் எடுக்கிறேன், பரிசீலிக்கிறேன், அதை நான் அப்படின்னு ஏதாவது பிரதமர் சொன்னார், அப்படி ஏதாவது பேசப்பட்டோம்?